அவனை வர சொல்ல, என் வீட்டுக்கிட்ட சொல்லி நாட்டுக்கோழி குழம்பு வச்சிடுறேன். அங்க பாரு கரப்பாம்பூச்சி. அக்கா எனக்கு வெளியில படுக்க பயமா இருந்துச்சுக்கா, அதான் இங்க படுக்கலான்னு வந்தேன். பேசாம சரி மாமா. உங்களுக்கும் அக்காக்கும் எதுவுமே நடக்கலையாமே சின்ன பையா. ஏய் முத நீ உன்னை நம்பு, அப்பதான் மற்றவங்க உன்னை நம்புவாங்க. லைஃப்ல நீ பார்க்க வேண்டியது நிறையா இருக்கு, புரியுதா? ஏய் அப்படி எதுவும் வேலை கிடைக்கலன்னா மாமா கம்பெனியில் நான் ரெஃபர் பண்ணுறேன், வந்து ஜாயின் பண்ணிக்கோ சரியா? இன்றைக்கி நான் வந்து ஒரு சூப்பரான ஆப்பை பற்றி தான் சொல்ல போகிறேன். அது என்ன ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்பெட். எனக்கு இந்த மோஸ்பெட்டில் ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாட் ஆஃப் கேம்ஸ் வந்து இதில் நீங்கள் விளாடலாம். அட் த சேம் டைம் அதாவது நீங்கள் ஏர்ன் பண்ண மணியை நீங்களே ஈஸியாக விட்ரான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு சில டிப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த கேம்குள்ளே போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச கேமை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் அதில் வரல அப்படின்னா நான் சொல்கிற செகண்ட் ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ணிவிட்டு திருப்பி கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு குட் ரிசல்ட் வரும். நீங்கள் நினைக்கலாம் இது வந்து சாதாரண ஒரு டிப்ஸ் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், அப்படி கிடையவே கிடையாது. இது வந்து ரொம்பவே எஃபெக்டிவான ஸ்டெப். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி மூலிமா அதாவது ட்ராக்கர் யாராச்சும் உங்களை வந்து ட்ராக் பண்ணி இவங்க இதை தான் மூவ் பண்ண போகிறாங்க அதை தான் மூவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணலாம். ஸோ அந்த ப்ராசஸ்க்காக தான் நான் வந்து உங்களோட ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் கேமை திருப்பி விளையாட ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரோமோ கோடு, அதாவது Snake999 அப்படின்ற ப்ரோமோ கோடை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெல்கம் போனஸ் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 250 ஃப்ரீ ஸ்பின்ஸும் கிடைக்குது. ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச், பை. ஏ ரம்யா. ஏய் கவி, இங்க என்ன பண்ற? என்னாச்சு? வண்டி ஸ்டார்ட் ஆகல. பெட்ரோல் இருக்கா? எல்லாமே இருக்கு, ஏன் தெரியல இங்க வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. சரி இரு நான் வந்து பார்க்கறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை கவி, என் வீடு இங்கே தான் இருக்குது, அதனால தான் தள்ளி போயிட்டு இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். அப்படியா? நான் வேணா மெக்கானிக் யாரையும் வர சொல்லவா? அதெல்லாம் வேண்டாம், நான் இங்கே தான் இருக்கேன், பக்கத்தில் தான் வீடு, நான் போய்க்கிறேன். இல்லை இந்த நேரத்தில் நீ எப்படி தனியாக போவ? நான் வேணா கூட வரேனே. ஓகே நீ பாரு, நான் வண்டி எடுத்துகிட்டு வரேன். கவி, இத்தனை வருஷத்துல நீ எப்பயாவது என்ன நினைச்சிருக்கியா? எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சண்டை வரும்போதெல்லாம் நான் ஒன்னதான் நினைப்பேன். நான் பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா? உன்னை மிஸ் பண்ணதுதான். என்ன நான் மட்டும் பேசிட்டே வர நீ பேசவே மாட்ற? இல்ல ஒண்ணு இல்ல. வா கவி. இல்லை நான் இன்னொரு நாள் வரேன், கிளம்புறேன். வீடு வரைக்கும் வந்துட்டு உள்ள வராம எப்படி? வா உள்ள வா. இல்லை அது. வா கவி வா. வா கவி. ஆ வா. ஆ ஓகே ஓகே. Have it. Ah. 2 minutes, Kavi. Restroom போயிட்டு வரேன். Okay.
கவி, காஃபியா டீயா? அதெல்லாம் வேணாம், நான் கிளம்புறேன். ஏய் இரு இரு, ஏன் பதற? சரி ஓகே, நான் உனக்கு ஜூஸே போட்டு எடுத்துட்டு வரேன். ஓகே. நினைக்கிறேன் ரொம்ப வலிக்குதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவ்வளோ கேர்லெஸ்ஸாவா இருப்ப? உன்னு கணக்கா ஒன்று ஆயிருச்சுன்னா என்ன ஆகுது? ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா கண்மணி வெரி லக்கி கவி. ஒருவேளை நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணியிருந்தோன்னா சந்தோஷமா வாழ்ந்துருப்போம்னு நினைக்கிறேன். எல்லாம் நினப்பிலே போயிடுச்சு. யூ நோ ஒன் திங் கவி, நம்ம எடுத்த ஃபோட்டோஸ், கிஃப்ட்ஸ் எல்லாமே நான் வச்சுருக்கேன். உன் ஞாபகம் வரும்போதெல்லாம் நான் அதை எடுத்து பார்ப்பேன். இப்போல்லாம் நான் அதிகமாக பேசுகிறேன்ல, இந்த வலியும் வேதனையும் தான் என்னை இவ்வளோ பேச வைக்குது. அப்போல்லாம் நீ அதிகமாக பேசுவ, நான் கம்மியாக பேசுவேன். எல்லாமே மாறிடுச்சுல கவி. கண்மணி எடுத்து பேசு. ஹலோ, கட் ஆயிருச்சு. சரி நான் கிளம்புறேன், கண்மணி வீட்டில் தனியா இருப்பா. ம், பை கவி. ஹலோ. ஆ ஹலோ, எங்க இருக்கீங்க? ஏதோ வந்துட்டு இருக்கேன் கண்மணி. கால் அட்டெண்ட் பண்றதுக்கு இவ்வளோ நேரமா? இல்ல, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டிராஃபிக்கா இருந்துச்சு, வண்டி ஓட்டிட்டு இருந்தேன், அதான் அட்டெண்ட் பண்ண முடியல. சரி, சீக்கிரமா வாங்க, வீட்ல நான் மட்டும் தனியா தான் இருக்கேன். ஓகே, நான் வந்துடுறேன். நீ இப்படி பேசிட்டே இருந்தனால வண்டி ஓட்ட முடியாது. சரி, நான் வரேன், பாத்து வாங்க. ஓகே. சொன்னேன் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரும்போது டிராஃபிக் ஆயிடுச்சு. சரி சரி, தம்பிக்கு பஸ் கிடைச்சிருச்சுல, ஏற்றி விட்டுட்டீங்களா? நான் ஏற்றி விட்டு தான் வரேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. அப்படியே அவனுக்கு வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டீங்கல்ல? அவன் சின்ன பாப்பாவா, அதெல்லாம் வாங்கி கொடுத்து தான் வரேன். ரொம்ப தான் சலிச்சுக்காதீங்க, நம்ம கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, அதான் பத்திரமா திரும்ப அனுப்பணும்ல. எல்லாம் ஏற்றி விட்டு தான் வரேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, சாப்பிடலாம். நான் வெளியே சாப்பிட்டேன், நீ சாப்பிடு.
வெளியே சாப்பிட்டீங்களா? ஏங்க, நீங்க வரணும், வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும்னு இவ்வளவு நேரமா சாப்பிடாம உட்கார்ந்திருக்கேன். நீங்க வெளியே சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்றீங்க. எனக்காக இது வெயிட் பண்ற? நீ சாப்பிட வேண்டியதானே? நான் சாப்பிட்டேன், நீ போய் சாப்பிடு. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன், நீ இவ்வளவு கோவமா இருக்காரு. நம்ம எடுத்த ஃபோட்டோஸ், கிஃப்ட்ஸ் எல்லாமே நான் வச்சிருக்கேன் எல்லாமே நான் வச்சிருக்கேன். ஒருவேளை நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணியிருந்தோன்னா சந்தோஷமா வாழ்ந்திருப்போம்னு நினைக்கிறேன். சந்தோஷமா வாழ்ந்திருப்போம்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் நீ அதிகமாக பேசுவேன், நான் கம்மியாக பேசுவேன். எல்லாமே மாறிச்சுல கவி. கவி, என்னாச்சுங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அது என்ன நடந்தாலும் நான் உங்க கூட தான் இருப்பேன். ஐ அம் சாரி கண்மணி, உனக்கு நான் என்னைக்குமே துரோகம் பண்ண மாட்டேன். என்னாச்சுங்க, ஜரோதா அடிக்குதா? உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்ல, ஒண்ணு இல்ல. அப்புறம் ஒரு மாதிரி இருக்கீங்க. நீங்க வெளிய போயிட்டு வந்ததுல இருந்தே சரியில்லை. சரி, உட்காருங்க உட்காருங்க. தண்ணி எதுவும் கொண்டு வரவா? இல்ல வேணாம், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் படுக்கிறேன், நீயும் படுத்துங்க. சரி, படுங்க. என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்லைங்க, எப்போ நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன இது, வயிறு ரொம்ப சத்தம் போடுது. கண்மணி, இல்லை வேணாம், நம்மளே போய் சாப்பிட்டுப்போம். சாப்பாடு வேற இருக்கான்னு தெரியல. எங்க அவரை காணோம்? இந்த டைம்ல எதுக்கு வெளியே எந்திரிச்சு போறாரு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது இது தண்ணி தண்ணி குடிக்க வந்தேன். தண்ணி அங்க வாட்டர் பாட்டில்ல இருக்கே, எடுத்துட்டு வந்திருக்கலாமே. ஆமால, நான் ஏதோ குழப்பத்துல. போய் சொல்லாதீங்க, பசிக்குதா? சாப்பாடு அங்க இருக்கு, வாங்க போட்டு தரேன். அங்க இருக்கா? ஓகே, இரு தண்ணி எடுத்துக்கிறேன். இவ்வளோ பசி வச்சுட்டு ஏன் மறைச்சிங்க? அது அதெல்லாம் ஒரு ஃபீலிங்ஸ் தான். கொழுப்பு சாப்பிடு. உனக்கும் பசிக்கும் தானே?
சார் வாங்க. ஐஸ்கிரீம் என்ன இருக்கு சார்? இருக்கு சார், நிறைய இருக்கு. பட்டர் ஸ்காட்ச் இருக்கு, சாக்கோபார் இருக்கு, குல்ஃபி ஐஸ் இருக்கு, வெண்ணிலா இருக்கு, பிளாக் கரண்ட் இருக்கு, பிஸ்தா இருக்கு, இந்த பார் இருக்கு, பக்கத்துல குல்ஃபியும் இருக்கு. எல்லாமே கன்ஃபியூஷனா இருக்கு சார். இது வாங்குறது இல்லையே. இது என்னது? அது டபுள் சாக்லேட். சாக்லேட் நல்லா இருக்கும் சார், சாப்பிடுங்க சாப்பிடுங்க சார். இங்க ஸ்பெஷல் இருக்கு. என்னது? ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ. ரெண்டே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. என்ன சார் பாத்துட்டே இருக்கீங்க? ரெண்டும் உங்களுக்கு தான், சாப்பிடுங்க. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ரெண்டையும் வச்சு என்ஜாய் பண்ண நினைக்கிறியா? நான் ஒண்ணும் அந்த மாதிரி குடும்பத்துல பிறக்கல சார். ஃப்ரீக்கும் ஃபேமிலிக்கும் என்ன சார் சம்பந்தம்? கம்பெனிக்காரனே ஃப்ரீயா குடுக்குறான், காசெல்லாம் வாங்க மாட்டோம், ஃப்ரீ தான். ரெண்டே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. இதுல ஒரு கடி, அதுல ஒரு கடி, சாப்பிடுங்க சார். அதுக்காக நான் வாங்கிடுவேனா? எனக்கு ஒண்ணு வேணாம். போ சார், வீட்டுல யாராச்சும் குழந்தைங்க இருந்தா போய் குடுக்கலாம்ல. ஏன் வேணாங்கிறீங்க? யோ, எங்களுக்கு இன்னும் கவி நினைக்கிறேன் இலவசமா குடுக்கறதே வேணாங்கிறாரு. இதே மாதிரி நாட்டில் இருக்க எல்லாரும் இருந்தா நாடு எப்போ நல்லா இருந்திருக்கும். எங்க வெயில் ரொம்ப அதிகமா இருக்குல்ல, இனிமே வெளியில போனா அம்பர்லா எடுத்துட்டு தான் போனோம். உங்ககிட்ட தாங்க சொல்லிட்டு இருக்கேன். இது மேட்ச் ஹைலைட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஓ, மேட்சா? வர வர நீங்க பண்றது எதுவும் சரியில்லை. தெரியுமா? ஆனா இப்போ எல்லாம் வேஸ்ட். ஏய், நீ எதை பத்தி சொல்ற? பின்ன என்னங்க? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். என்ன இந்த ஒரு வாரம் ஃபுல்லா பப்ளி மாஸ்னு கூப்பிடவே இல்ல. என்னோட பக்கெட் லிஸ்ட் என்னன்னு கூட கேக்குறதே இல்ல. நைட் ஆனா கவிதை சொல்லி தூங்க வைப்பீங்கல்ல, இப்ப அதுவும் இல்ல. இதத்தான் சொன்னியா? நான் வேற என்னமோ நினைச்சேன். வேற என்ன இருக்கு? வேற ஒன்றும் இல்லை. அது நீ கூட தான் என்ன போயிட்டுன்னு சொல்றத மறந்துட்டில்ல. நான் ஒன்றும் கூப்பிட மறக்கல. நீங்க எனக்கு கவிதை சொல்லலை, ஸோ நானும் உங்களை போயிட்டுன்னு கூப்பிடல. ஓ சரி, சாரி, ஏதோ ஒரு டென்ஷன்ல மறந்துட்டேன். உங்க சாரியில நீங்களே வச்சுக்கோங்க. ஏய், பப்ளி மாஸ்ல என் செல்லம் இல்லை. நான் வேணா கவிதை சொல்லவா? இதெல்லாம் நான் கேட்டு நீங்க சொல்லக்கூடாது, தானா வரணும். தானா வரணுமா? நான் கவிதை சொல்றேன், நீ கேக்குற. என் பேரழகியான எனது பப்ளி மாசுக்கு இந்த அன்பு கணவன் கவி எழுதும் கவிதை என்னவென்றால், காரணமின்றி கலைந்து போக இது கனவும் இல்லை, காரணம் சொல்லி பிரிந்து போக இது காதலும் இல்லை, உயிருள்ளவரை தொடரும் உறவு அது இந்த கணவன் மனைவி உறவு, அது கவியும் கண்மணியும் உறவு. எப்படி? ரொம்ப நாள் கழிச்சு சொல்றீங்க, சுமாரா சொல்வீங்க நினைச்சேன், சூப்பரா சொல்றீங்க. கவினா சும்மாவா? அது எப்பயுமே இப்படிதான். தூக்கம் வருதா? நீங்க ஏதாச்சும் ஒன்று பேசுங்க, நான் அப்படியே லைட்டாக தூங்கிடுறேன். சரி ஓகே. அதாவது